குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம போன கிளாஸில் ஒரு நோட்டில் எழுத கொடுத்துருந்தேன், அதெல்லாம் எழுதுனீங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 95, அதாவது அந்த இது பேர் வந்து என்னென்னா, எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க. அதாவது ஒரு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து பக்கத்தில் மரத்துக்கு கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த மரத்தில் வந்து என்னெல்லாம் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கிளி, சிட்டுக்குருவி, அப்புறம் வந்து இந்த மயில், குயில், இதெல்லாம் நிற்கிது. அந்த உங்களை மாரி ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையனும் அந்த அதை பார்த்து படிக்காங்க, பாட்டு படிக்காங்க. அந்த கிளி, அப்புறம் அந்த சிட்டுக்குருவி, மீன், மயில், குயில், இவங்க இதுகளெல்லாம் பார்த்து அவங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு படிக்கிறது தான். நீங்கள் வந்து என்கூட நானும் படிப்பேன், அதுமாரி கூட சேர்ந்து என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை படித்து பாருங்கள். கிளியக்கா கிளியக்கா எங்கே போகிறீங்க, கிளியக்கா கிளியக்கா எங்கே போகிறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போகிறேங்க. அதாவது கிளியை பார்த்துட்டு இந்த பொண்ணு பாட்டு படிக்கிறா பாருங்கள். கிளியை பார்த்து கிளியக்கா கிளி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு கிளையில் வந்து அந்த மரத்தினோட கிளையில் வந்து என்னது இருக்குது, பழம் இருக்குது, அதை கொத்த போகிறேன்னு சொல்லுது அந்த இது, கிளி சொல்லுது. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போகிறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போகிறேங்க. அதாவது சிட்டுக்குருவியை பார்த்து சிட்டுக்குருவி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிட்டுக்குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, சின்ன சின்ன நெல்மணி, சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த நெல் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் அதை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வந்து ஆத்து மீன், ஆத்து மீனே ஆத்து மீனே எங்கே போகிறீங்க, அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறேங்க. ஆத்து மீன், ஆத்து மீனை பார்த்து ஆத்து மீன் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆத்து மீன் என்ன சொல்லுது அப்படின்னா, அருவி அருவி விழுதுல அதில் வந்து நீச்சல் அடித்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மயிலக்கா குயிலக்கா எங்கே போகிறீங்க, மயிலக்கா குயிலக்கா எங்கே போகிறீங்க, மதுரைக்கு குதிரை ஏறி போக போகிறேங்க. மயில் குயில் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, மதுரைக்கு வந்து நாங்கள் குதிரையில் ஏறி மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கிளியக்கா கிளியக்கா எங்கே போகிறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போகிறேங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போகிறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போகிறேங்க. ஆத்து மீனே ஆத்து மீனே எங்கே போகிறீங்க, அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறேங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போகிறீங்க, மதுரைக்கு குதிரை ஏறி போக போகிறேங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த பாட்டை நான் சொல்லிக் கொடுக்கும்போதே நீங்களும் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 96ல், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். அதாவது இது பேர் என்ன, என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி இதோட பேரை சொல்லணும் நம்ம. என்ன முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், கீ எழுத்து பார்த்தோம், குறில்ல. இதுக்கு வந்து நெடியில் எழுத்து கீ, கீ. இது வந்து என்னதுன்னா கீரி. இது என்னது, இந்த விலங்கோட பேர் என்னன்னா கீரி, கீ ரி, கீ. இது என்ன எழுத்து, கீ. இது இப்போ இதோட பேர் வந்து கீரி, கீ ரி, கீரி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, கீற்று. கீற்றுனா தென்னை மரத்தில் உள்ள ஓலை பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீற்று, கீ இட்டு கீற்று. இது என்ன எழுத்து, சி, நெடியில் எழுத்து சி. இது என்ன படம், இந்த படம் தெரியுதா உங்களுக்கு, சீப்பு, சி இப்பு, சீப்பு, சி இப்பு, சீப்பு. இந்த பழம் தெரியுதா, இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள், பழத்தோட பெயர் என்னது, சீத்தா பழம், சி இத்தா இப்ப ல இம், சீத்தா பழம். பழத்தோட பேர் என்ன பேர், சீத்தா பழம். அடுத்து நெக்ஸ்ட்டு இது என்ன எழுத்து, தீ, தீ.
இந்த படம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தீக்குச்சி. தீ இ கூ இச்சி தீக்குச்சி. தீ இ கூ இச்சி தீக்குச்சி. இது என்ன படம்? தீப்பெட்டி. தீ இப் பே இட்டி தீப்பெட்டி. இது என்ன எழுத்து? தீ. அடுத்து இது என்ன எழுத்து? நீ. இது என்ன எழுத்து? நீ. என்ன செய்தாங்க? நீச்சல் அடிக்காங்க. நீச்சல். நீ இச்ச இல் நீச்சல். நீ இச்ச இல் நீச்சல். இது யாரு? நீதிபதி. கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்கள்ல அவங்க வந்து நீதிபதி. நீ தி ப தி நீதிபதி. நீ தி ப தி நீதிபதி. இப்போ பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இது என்ன எழுத்து? கீ. இது சி. இது தீ. இது நீ. அடுத்து நெக்ஸ்ட்டு அதே பேஜிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், படமும் சொல்லும். இது என்ன படம்னு பார்த்துட்டு இது என்ன சொல், இதோட பேர் என்னன்னு நம்ம மேலே உள்ளது மாதிரி தான். இது என்ன படம்? என்ன விலங்கோட பேர்? என்ன பேர்? இது பேர் கீரி. கீ ரீ கீரி. இது என்னது? சீரகம். நம்ம சமையலுக்கெலாம் அம்மா யூஸ் பண்ணுவாங்களா, சீரகம். சி ர க இம் சீரகம். சி ர க இம் சீரகம். இது என்னது? தீ, நெருப்பு. தீ. அடுத்து நீச்சல். நீ இச்ச இல் நீச்சல். நீ இச்ச இல் நீச்சல். அடுத்து இது என்னது? பீரங்கி. அதாவது சண்டைலாம் வருதுன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வரும்போது இந்த பீரங்கி இதில் வச்சு குண்டு வச்சு என்ன சுடுவாங்க. பீரங்கி. பி ர இங் கி பீரங்கி. பி ர இங் கி பீரங்கி. அடுத்து இது என்னது? மீன். மீ இன் மீன். மீ இன் மீன். இது என்னது? கீரி. சீரகம். தீ. நீச்சல். பீரங்கி. மீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.